எதுக்கு இவ்வளோ தூரம் கூட்டு வந்துருக்கீங்க? அழகா இயற்கையை ரசிப்பேன்டா. நல்லதா இருக்கு. அது நல்லதா இருக்கு, நீயும் நல்லதா இருக்க. சந்தோஷமான விஷயம் தானே. ஆனால் இந்த பப்ளிக்ல வந்து பால் வாங்க போகும்போதும் மளிகை கடைக்கு போகும்போதும் சாயத்தை பூசிக்கிட்டு கண்ணுக்கு மை அடிச்சுட்டு போறல, அதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கல. நல்லா தானே இருக்கு, அழகா தானே இருக்கு. நீ அழகா தாண்டி இருக்க, நீ எனக்கு மட்டும் அழகா இருந்தா போதும். உன்னை பாக்குறவங்களாம் வந்து டபுள் மீனிங்ல பேசுறான், அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குல்ல. அழகா இருக்குன்னு அவங்க சொல்லி ரசிச்சா நீங்க அதை பார்த்து பெருமைப்பட வேண்டியதானே. சொந்த கொண்டாடி அழகா இருக்கான்னு சொல்லி நீங்க ரசிச்சுட்டு போவீங்க. நீ அழகா இருக்கிறதுனால தாண்டி நான் உன்னை கட்டிக்கிட்டேன். அது ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி பேசுறான், அது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா குறைச்சிக்கோ. நீங்க அவங்களுக்காக இருக்காதீங்க. என்ன சொல்றேன், நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். அவங்க சொல்றது பத்தி நம்ம ஏன் அதை பத்தி என்ன சொல்றேன். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போறோமா, அங்க நீட்டாவா கோயிலுக்கு போறோமா, அழகா போகலாம், தப்பு கிடையாது. ஒரு பால் வாங்க போகும்போது மளிகை கடைக்கு போகும்போதுமா அப்படி போகணும். இப்ப எல்லாருமே யூஸ்வலா இந்த ஜென்ரேஷன்ல எல்லாருமே இருக்கிற மாதிரி தானே இருக்கு. அப்ப நான் எது சொன்னாலும் விதண்டா விதமா தான் பேசுவேடி. சரி, உங்களுக்கு மட்டும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொட்டையா இருக்கு, தாடி நடிச்சிருக்குன்னா கண்ணு உள்ள போயிருக்குன்னு சொன்னா படிப்பறிவு இல்லைன்னு இருக்கு, வயசா இருக்குன்னு சொல்றாங்க, படிக்கல நான் படிச்சிருக்கேன், நீ எப்படி அவனை கல்யாணம் பண்ணு கேக்குறாங்க. நான் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நான் மத்த பையன் தான், நான் உங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நான் வாழலையா? அதே மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. நான் வாழ மாட்டேன்னு சொல்லலடி, ஊர்ல தப்பா சொல்றான் தான் நான் சொல்றேன். அவங்க சொன்னா இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டுட்டு போயிட்டே இருங்க. சரி, நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கிறதானே முக்கியம், மத்ததெல்லாம் எதுக்கு யோசிக்கிறீங்க? சரி, ஊரே உன்னை பத்தி குறை சொல்லுது, ஆனாலும் எனக்கு என் மாமா பிடிச்சிருக்குன்னு சொல்லுதான் நான் கூட வாழ்றேன். உன்னை பத்தி எனக்கு தெரியுது தங்கம், என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு. என்னன்னா ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுறதுனால எனக்கு கொஞ்சம் மன அழுத்தமாவே இருந்துச்சு. எப்ப இதை நம்ம இவகிட்ட சொல்லி புரிய வச்சு இவ எப்ப புரிஞ்சுக்குவா அப்படின்லாம் இருந்தேன். அதெல்லாம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது, அந்த வேலையை பார்ப்போம். ஓகே, பார்க்கலாம். அப்படின்னா நான் லிப்டி போட்டுக்கலாமா? நான் கண்மை போட்டுக்கலாமா? சரி சரி, வா போட்டுக்கோ. சரி ஓகே. பளிச்சு நின்றாதான் மாமா மதிப்பாங்க, பக்கி மாதிரி இருந்தா மதிக்க மாட்டாங்க மாமா. நீ சொல்றதும் கரெக்ட் தான், வீட்டில் போய் பேசிக்கலாம். உட்கார். என்ன மாமா, உனக்குள்ள இருந்த பாரெல்லாம் குறைஞ்சிச்சா? இப்ப தெளிவாயிட்டியா? மனசு இப்பதான் தங்க ரொம்ப லேசா இருக்குடி. தேங்க்யூ மாமா. ஆஹா, கிளம்பி இருச்சியா, கிளம்பி இருச்சியா.